பாசிப்பருப்பு கூட்டு கத்திரிக்காய் வச்சு செய்யலாமா? ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் போட்டு வதக்கிறப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், ரெண்டு காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச விழுத இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து அதோட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ரெண்டு பல் பூண்டு போட்டு ரெண்டு சவுண்ட் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ அதை சேர்த்துக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியெலாம் மசிஞ்சால் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி போட்டு வேக வைக்கலாம். இதை கடைசியில் தாளிக்கிறப்போ இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். இப்போது கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹாப்பி குக்கிங்!